Welcome to Good of Our channel. Good morning students. Inneke nama exercise 3.3 question number 8 பார்க்கலாம். Cos pi plus x into cos minus x divided by sin pi minus x into cos of pi by 2 plus x அப்படினு சொல்லிருக்காங்க. Prove the following. Prove the following அப்படினா left hand side is equal to right hand side. ரெண்டுமே நம்ம prove பண்ணனும் equal அப்படின்றது. இப்ப left hand side இருக்குறத right hand sideல என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம கொண்டு வரணும். Cot square x ஆ நம்ம கொண்டு வரணும். So first வந்து இங்க cos pi plus x னு இருக்கு. So இதை நம்ம மாற்றணும். இதை வந்து ஃபங்க்ஷனை நம்ம மாற்றணும். ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப் வந்து போட்டலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பை போட்டலாம். இங்கே 2π, 0, இங்கே π/2. இப்போ இங்கே cos pi plus x அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி பைன்னு வந்தாலே நம்ம ஃபங்க்ஷன் வந்து மாற்றக்கூடாது. அப்படியே இங்க cos என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே மாதிரி ரேஷியோ இருக்கோ அதே மாதிரி நம்ம போடலாம். cos x னு போடலாம். இப்போ இந்த cos pi plus x னு இருக்குல அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ pi plus x அப்படின்றது pi அப்படின்றது 180 டிகிரி plus x அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப அது இப்போ நம்ம ஆங்கிளை எப்படி கவுண்ட் பண்ணுவோம்னா இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அப்ப இது வந்து 90 டிகிரி, இங்க வந்து 180 டிகிரி, இதுல இருந்து இது வரைக்கும். அப்ப 180 டிகிரி plus அப்படினு வரும்போது இங்க வந்துரும் 180 டிகிரி plus x அப்படினு சொல்லும்போது அப்ப third குவாட்ரண்ட்ல வரும். third குவாட்ரண்ட்ல என்னென்ன ரேஷியோஸ் பாசிட்டிவ் அப்படின்றத நாம பார்க்கணும். after school to college, இந்த 2 அப்படினு சொன்னோம்ல, அப்ப tan உம் cot உம் மட்டும் தான் வந்து பாசிட்டிவ், மற்றது எல்லாமே வந்து நெகட்டிவ். இப்போ நமக்கு என்ன இருக்கு? cos தான் இருக்கு. சோ இப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸா வந்துரும், -cos x னு வரும். நெக்ஸ்ட் வந்து இத பார்க்கலாம். இப்போ cos minus x வந்து cos x ஆ தான் வரும், பாசிட்டிவ்ல வந்துரும். இந்த -x வந்து பாசிட்டிவா வந்துரும். நெக்ஸ்ட் இத பார்க்கலாம். sin pi minus x is equal to, எப்பவுமே நம்ம என்ன சொல்லிருக்கோம், pi அப்படினு வரும்போது நமக்கு ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது. sin என்ன இருக்கோ அத நம்ம அப்படியே போடணும், sin x. ஆனா நமக்கு எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா அப்படின்றத நம்ம பார்க்கணும். pi minus x அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப pi அப்படின்றது என்னது? 180 டிகிரி. 180 டிகிரி minus x அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப 180 டிகிரிக்கும் குறைவா தான் இருக்கு. அப்ப இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். இங்க வந்து x இருக்கு. அப்ப இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல என்னென்ன ரேஷியோஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு? sin பாசிட்டிவா இருக்கும், cosec வந்து பாசிட்டிவா இருக்கும். நமக்கு sin வந்து இங்க பாசிட்டிவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து cos π/2 plus x is equal to அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப π/2 நமக்கு vertical axis. இந்த vertical axisல வந்து நமக்கு function change ஆகும். cos இருக்குறத நமக்கு இங்க sin ஆ மாறிடும், sin x. இங்க இருக்கிற x அப்படியே போடலாம், sin x. இது பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா அப்படின்றத நாம பார்க்கணும். இப்போ இந்த cos வந்து நமக்கு π/2 plus x னு இருக்கு. இந்த cos எந்த குவாட்ரண்ட்ல வரும் அப்படின்றத நாம பார்க்கணும். π/2 நமக்கு plus x அப்படினு சொல்லிருக்காங்க. π/2 வந்து இங்க இருக்கு. plus x அப்படினா இந்த செகண்ட் குவாட்ரண்ட் தான் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல இந்த sin உம் cosec மட்டும் தான் வந்து பாசிட்டிவ், cos வந்து நமக்கு நெகட்டிவ் தான். இங்க நமக்கு என்ன இருக்கு? cos தான் இருக்கு. அப்ப நம்ம இங்க நெகட்டிவா போடலாம். இப்போ நம்ம என்னென்ன மாத்துனோமோ அதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி எழுதிடலாம். cos pi plus x இங்க இந்த இடத்துல இத நம்ம எழுதிடலாம். அப்ப -cos x னு எழுதிடலாம் into cos -x இருக்குறத நம்ம cos x னு எழுதிடலாம் by இங்க sin pi -x இருக்குல இத நம்ம என்ன மாத்தி வச்சிருக்கோம்? sin x ஆ மாத்தி வச்சிருக்கோம், sin x into cos π/2 plus x. இத வந்து நம்ம -sin x ஆ எழுதிடலாம். சோ இத மல்டிப்ளை பண்ணுங்க, cos x into cos x cos square x plus into minus. அப்ப -cos square x by -sin square x. minus ஆ கட் பண்ணிடுங்க. cos by sin வந்து நமக்கு cot. சோ அப்ப cot square x னு வந்துரும். அவ்வளவுதான். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கோ அதே நமக்கு கிடைச்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம क्वेश्चन நம்பர் 9ல பார்க்கலாம். Question number 9 பார்க்கலாம். cos 3π/2 plus x into cos 2π plus x into cot 3π/2 minus x plus cot 2π plus x is equal to 1 அப்படினு சொல்லிருக்காங்க. இதுவும் prove the following தான். அப்ப left hand side is equal to right hand side. RHS என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப 1 அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். சோ இப்போ இங்க வந்து நம்ம cos, first இத நம்ம மாத்திடலாம். function anamma maathidalam cos 3 pi by 2 plus x nu irukku. So first vandu nama graph draw pannidalam. So inga vertical axis la inga vandu pi by 2 inga 3 pi by 2 irukum. Inga horizontal axis la pi inga 2 pi illana 0 2 pi and 0 irukum. இப்போ நமக்கு x வந்து எந்த இடத்துல எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்றத நாம செக் பண்ணனும். இங்க 3 pi by 2 pi by 2 அப்படின்றது வெர்டிகல் ஆக்சிஸ். இந்த வெர்டிகல் ஆக்சிஸ்ல ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்றத நாம பார்க்கணும். cos வந்து நமக்கு sin ஆ மாறிரும். sin x ஆ மாறிரும். ஆனா இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத பார்க்கிறதுக்கு நம்ம வந்து எந்த குவாட்ரண்ட் அப்படின்றத பார்க்கணும். 3 pi by 2 plus x அப்படினு சொல்லிருக்காங்க. நம்ம ஆங்கிள்ஸ் எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். 3 pi by 2 plus x அப்படினா இந்த சைடுல வந்துரும். plus x அப்படினு வரும்போது இப்ப 4th குவாட்ரண்ட்ல tan after school to college. இப்ப college அப்படினு சொல்லிருக்கோம்ல, இந்த c அப்படின்றது என்னன்னா cos, அதுக்கு அப்புறமா அதோட ரெசிப்ரோக்கல் sec, இது மட்டும் தான் வந்து பாசிட்டிவ். அதர் ரேஷியோஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். நமக்கு cos தான் இருக்கு, இங்க cos தான் இருக்கு. அப்பதனால sin x வந்து பாசிட்டிவ் தான். சோ நெக்ஸ்ட் வந்து cos 2 pi plus x. எப்பயுமே pi 2 pi அப்படினு வந்துச்சுனா அந்த ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. cos னு இருந்துச்சுனா cos x அப்படியே நம்ம போடலாம். ஆனா நமக்கு இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத நாம பார்க்கணும். இங்க 2 pi plus x அப்படினு சொல்லிருக்கிறதுனால இது ஒரு ஃபுல்லா ஒரு சர்க்கிள். இது எல்லாமே ஒரு தடவை வந்து round ஆயிருது. எல்லாமே வந்து நமக்கு 360 டிகிரி ஆயிருது. 2 pi அப்படின்றது 360 டிகிரி plus x னு வரும்போது first quadrantல வந்துரும். இப்ப first quadrantல all ratios வந்து பாசிட்டிவ் தான். அப்ப நமக்கு cos x வந்து பாசிட்டிவா தான் வரும். நெக்ஸ்ட் வந்து cot 3 pi by 2 minus x. இப்ப 3 pi by 2 னு சொல்லிருக்கோம்ல, அப்ப நமக்கு ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். cot அப்படின்றது நமக்கு இங்க tan ஆ மாறிரும், tan x. ஆனா இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 3 pi by 2 அப்படின்ற 3 pi by 2 minus x அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப இது 3 pi by 2 minus x அப்படினு வரும்போது இந்த சைடுல வந்துரும், third quadrantல வந்துரும். plus x னா இந்த சைடுல வரும், minus x னா இந்த சைடுல வரும். இப்ப after school to college, இப்ப இந்த t அப்படின்றது என்னன்னா tan உம் cot உம் வந்து நமக்கு இங்க பாசிட்டிவ், other ratios negative. நமக்கு இங்க என்ன இருக்கு? cot தான் இருக்கு. அப்ப tan வந்து நமக்கு பாசிட்டிவா மாறிரும். நெக்ஸ்ட் வந்து cot 2 pi plus x is equal to, இங்க வந்து 2 pi னு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகாது. அப்ப cot என்ன இருக்கோ அத நம்ம அப்படியே போடலாம், cot x னு. ஆனா இது பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா அப்படின்றத நம்ம செக் பண்ணனும். இப்ப 2 pi அப்படின்றது ஒரு ரெவல்யூஷன், ஒரு தடவை ஃபுல்லா சுத்திடுது. சுத்திட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல திரும்பி வந்துருது. அப்ப எல்லா ரேஷியோஸுமே பாசிட்டிவ் தான். அப்ப cot x அப்படியே வந்துரும். இப்போ நம்ம இத என்னென்ன ஃபங்க்ஷன் மாத்தி இருக்கோமோ அது அப்படியே நம்ம எழுதிடலாம். இப்போ cos 3 pi by 2 plus x இருக்குல, இப்போ இந்த இடத்துல நம்ம sin x எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் into cos 2 pi plus x இருக்குறத cos x bracket, இங்க cot 3 pi by 2 minus x இருக்குற இடத்துல tan x plus cot 2 pi plus x இருக்கிற இடத்துல நம்ம cot x னு எழுதிடலாம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல sin x into cos x, sin x cos x னு எழுதிடலாம். into tan x இருக்கிற இடத்துல நம்ம sin by cos னு எழுதிடலாம், sin x by cos x plus cot இருக்கிற இடத்துல cos x by sin x. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இத வந்து நம்ம LCM பண்ணிடலாம். இப்ப sin x into cos x into LCM பண்ணும்போது டினாமினேட்டர்ல இருக்கத மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா எழுதிரணும். sin x into cos x ஆ எழுதிடலாம். இப்ப டினாமினேட்டர்ல sin x cos x இருக்கு, இங்க cos x மட்டும் தான் இருக்கு. அப்ப எது இல்ல? sin x இல்ல. இப்ப sin x ஓட மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப sin² x னு வரும். பிளஸ் இங்க வந்து sin x இருக்கு, டினாமினேட்டர்ல இங்க sin x cos x இருக்கு. அப்ப எது இல்ல? டினாமினேட்டரை நம்ம சேம் ஆக்கணும். அப்ப எது இல்ல? sin x cos x இல்ல. அப்ப cos x ன வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிரணும். அப்ப cos² x னு வரும். சோ இங்க மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா இருக்குதுனால இத நம்ம கட் பண்ணிரலாம். இங்க sin² sin² x cos² x வந்து 1 னு வரும். இத நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாம். sin² x cos² x is equal to 1 சொல்லி workings எழுதி காமிச்சிடலாம். So இப்போ நம்ம question number 9 பார்த்தாச்சு. Next question number 10ல பார்க்கலாம். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க, like பண்ணுங்க, comment பண்ணுங்க. Thank you.